வெல்கம் டு பக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டரோட ப்ரோமோஸ்லாம் வந்து ஏகப்பட்ட ப்ரோமோஸ் வந்துருக்கு. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் வந்து அந்த ப்ரோமோஸ்க்கெலாம் வந்து ரியாக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இந்த வீடியோஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ மூணு ப்ரோமோ வந்து இன்னைக்கூட சேர்த்து மூணாவது ப்ரோமோ வந்துருக்கு. ஸோ மூணு ப்ரோமோ லைனாக வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் வாட்ச் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வாத்தி கம்மிங் ப்ரோமோ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் வாட்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ மூணுத்துக்கு சேர்த்து வச்சு நான் வந்து கடைசியாக எப்படி இருக்குன்னு வந்து சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கு சொல்லிட்டு இருந்தால் அடுத்தோட எக்ஸைட்மெண்ட் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் ப்ரோமோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாஸ்டர் வந்து ஜேடியோட வாய்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இதை கேட்டே ஆகணும். ஸோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் உயிர் பயத்தில் ஓடி போயிருக்கலாம், ஆனால் என் கதையை வேற கதையை வேற முடிஞ்சத்தோட சொல்கிறேன். முடிஞ்சத்தோட சொல்கிறேன். ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வாத்தி ரைடோட சாங்கோட ப்ரோமோ. ஸோ அதையும் வந்து பத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்பேர் வாட்ச். நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கோங்க சார். ஃபைட் என்ன வைரஸ் வைரஸ் வாத்தி பசங்க மேல கை பட்டுது. ஸோ மூணு ப்ரோமோவும் வந்து பார்த்தோம். ஸோ சீரியஸ்லி வேறு லெவல்லையும் வேறு லெவலாக இருக்குது. ஸோ தளபதி வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காருங்க. அதோட லைனப்பே வந்து சீரியஸாக அடுத்து வேறு லெவலில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. ஏன்னா லோகேஷ் வந்து நம்ம மானரம் மட்டும் நம்பி லோகேஷ் டேரக்டர் போட்டார். அடுத்து வந்து நெல்சனும் வந்து ஒரே படம் தான். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இப்போ ஒர்க்கில் தான் இருக்குது, அதுக்கும் வந்து கம்மிட் ஆகிட்டார். ஸோ இனிமேல் வந்து அவரோட லைனப் வந்து வேறு லெவலில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம யோசிக்க தோணுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோகேஷும் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் கிடச்சிருக்காரு, மாஸ் என்டர்டெயினராக கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, அவரோட ஸ்டைலில் தான் வந்து படம் பண்ணியிருக்காரு. சீரிஸ் வந்து ப்ரோமோலாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு விஜய் சார் படம் பார்த்த மாதிரியே இல்லை, லோகேஷோட படம் பார்த்த மாதிரி அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு நடிகனுக்காக ஒரு படமாக இல்லாமல் டேரக்டர்ஸ் டச் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுருக்காரு. ஸோ சீரியஸ்லி வந்து சரியான மாசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீ விஜய் சேதுபதியோட அவரோட ப்ரோமோ ஏதாவது வரணும் புழக்கட்டும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு அவரோட ப்ரோமோ வந்து விட்டாங்கன்னா தெரியும். ஸோ எப்படி வந்து ஜேடி எந்த அளவுக்கு மாசோ அந்தளவுக்கு வந்து பவானியும் மாசு அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மாஸ்டர் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். 50% ஆக்குபென்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேபி என்ன சொல்கிறது, 50%டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தைரியமாக நான் போவேன், ஐ மீன் 50% தான். ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் வந்து மாஸ்க் எல்லாமே போவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் போங்க. ஆர்எல்ஸ் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஓடிடியில் வரும், நீங்கள் ஓடிடியில் பார்க்கறனாலும் பார்க்கலாம். ஸோ பைரசியில் வந்து பார்க்காதீங்க, ஓடிடியில் வந்துச்சுன்னா ஒரு 1 month ஆர் 2 month வந்து வரும், கழிச்சு வந்துடும். ஓடிடியில் பார்க்கறனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பேண்டமிக் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கேங்காட்டி பிடிச்சா போய் பாருங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படிங்கிறது வந்து நான் இதுக்கு சொல்ல முடியாது. ஸோ பிடிச்சவங்க வேணும்னா போய் பாருங்கள், சேஃப்டியாக போங்க, மாஸ்க் எடுத்துகிட்டு போங்க, சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அட் 50%க்கு மேலே இருந்தாங்கன்னா வந்து நீங்கள் கம்ப்ளீட் ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா 50% தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 100% கிடையாது, 50% கொமிச்சிக்கு மேலே வந்து தேட்டர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா தேட்டஸ்ட்டில் விட்டுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபைல் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியுமோ கான்ட்ரிபியூஷன் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதோட பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கெட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.